அந்த ஃப்ரை பண்ணி அப்படியே சூடாக கொடுக்குறாங்களா, அதனாலேயே நம்ம ஒரு 4-5 பிளேட் எக்ஸ்ட்ரா விடலாமா அந்தளவுக்கு ஃபீல் வந்துடும். இந்த தெருவுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து ஒரு பீஃப் கடை இருக்குது. சென்னையோட ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸை வந்து கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜூசினஸ் தாங்க இந்த கடையில், கண்டிப்பாக ஜூசினஸுக்காகவே ஒரு அவார்டு கொடுக்கலாம். வணக்கம் ஃபோக்ஸ். ஸோ எல்லாரும் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன், நானும் சேஃப். இன்றைக்கி வந்து தாஷ்மகான் வந்துருவோம். தாஷ்மகான் ஒரு பீஃப் எவன் அப்படின்னே சொல்லுவாங்க. சென்னையில் நான் பல வருஷமாக இருக்கேன், பட் தாஷ்மகான் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. யூடியூப்பில் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது, தாஷ்மகான் பீஃப் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னே தெரிய வந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பீஃப் கடை தான் இருக்குது. சென்னையோட ஒரு இம்பார்ட்டன்ட் பீஃப் ஹப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஷாப்பும் வெறும் பீஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா ஷாப்பும் இருக்குது. இப்போ வந்து அலிஃப் ஷீக் கபாப் சென்டர் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பல பீஃப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்னொன்னையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு உங்க சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கடையில் நம்ம டெம்ப் பண்ணுற மாதிரி இருந்த எல்லா டிஷ்ஷையும் வாங்கிட்டோம். இது வந்து ஷீக் கபாப், இது வந்து வீல் கபாப், அப்புறம் இது வந்து ஃபால். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது ஷீக் கபாப் ட்ரை பண்ணியிருக்கேன், மற்ற ரெண்டுமே இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை எங்கேயுமே. ஃபஸ்ட்டு ஷீக் கபாப்லேருந்தே போயிடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஷார்ட் எடுக்கும்போதே அதுலேருந்து அந்த ஜூசினஸ்லாம் அதில் இந்த நெருப்பில் போட்டு ஃபுல் ஃபயர் வந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பீஃபை இவ்வளோ சாஃப்டாக குக் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலி இதை அரைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்குல்ல, டாப் நாச் ஸ்மோக் ஃப்ளேவர் தான் தரமாக இருக்குது, அல்டிமேட்டு. நம்ம அப்படியே லெமன் லைட்டாக புழிஞ்சு லைட்டாக ஆனியனை போட்டு இனிமே பீஃப் எங்கேயா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே அந்த மாதிரி இருக்குது. ஃபேன் வேறு இல்லையா சொல்லிட்டா வேர்க்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீல் கபாப் போகலாம். வீல் கபாப் வந்துட்டு அவர்கிட்ட வீல் கபாப்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன், இது வந்து முன்னாடி ட்ரை பண்ணிடுவேன், இது நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இப்படின்னா அண்டர் கட் தான், அண்டர் கட்னா ஏர் கட்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் ஒரு ஃபுட் இருக்குது, இது வந்து மாட்டோட செத பீஸ் தான், மாட்டோட லெக் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் என்னது மீட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் இருக்க எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கு, அதுதான் அதுக்காக தான் கண்டிப்பாக தாஷ்மகான் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். கடிக்கும் போதே அந்த ஜூசினஸ் ஃபீல் ஆகுது, பட் இந்த அளவுக்கு இது சாஃப்டாக இல்லை. இது லைட்டாக ஒரு மாதிரி ரப்பரி கன்சிஸ்டன்ஸாக இருக்குது, கடிக்கும் போது சவுக் சவுக் அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. ஜூசினஸ் தான், ஜூசினஸ் வேற மாதிரி. ஆக்சுவலி இங்கே இருக்க டிஷ்ஷு எல்லாத்தையும் தையலையில் கொடுக்குறாங்க. ஒரு டிஷ்ஷை வாழை இலையிலையோ இல்லை இந்த மாதிரி தையலையில் கொடுத்தாவே ஒரு +10 மார்க் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு +10 மார்க்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு. நான் செஃப் மாதிரி ஆகிட்டேன், செஃப் தாமு மாதிரி ஆகிட்டேன். ஸோ உண்மையிலே தரமான ஒரு பீஃபு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அலிஃப் ஷீக் கபாப் அப்படின்ற கடை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பால், பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பால். ஸோ நெக்ஸ்ட் இது தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து மேக்கிங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு பட்டையான ஒரு பீஸ் எடுத்து ஃபுல்லாக குக் பண்ணியிருந்தாங்க. அதை குக் பண்ணும்போது அந்த பீஸ் லைட்டாக சுருங்கிச்சு. ஸோ அதுதான் அந்த மீட் குக் ஆகிற விதம். சுருங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி லெமன் அண்டு ஆனியன் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது வந்து மாட்டோட டாப் பீஸாக. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க, மஸ்ட்ரை இதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பீஸை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இது நம்ம யூஸ்வல் பீஃப் மாதிரி இருக்கு. நார்மலாக பீஃப் சாப்பிடுவோம்ல, பீஃப் 65 அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல, ஜூசினஸ் தாங்க. இந்த கடையில் கண்டிப்பாக ஜூசினஸுக்காகவே ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே இந்த ஷீக் கபாப் முதல் கொண்டு செம்ம ஜூசினஸாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃப்ரை பண்ணி அப்படியே சூடாக கொடுக்குறாங்களா, ஸோ அதனாலேயே நம்ம ஒரு 4-5 பிளேட் எக்ஸ்ட்ரா விடலாமா அந்த அளவுக்கு ஃபீல் வந்துடும். ஆக்சுவலி இந்த தெருவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த தெருவுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து ஒரு பீஃப் கடை இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் இந்த தெருவுக்கு வரேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சென்னையோட ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸை வந்து கண்டிப்பாக இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ பேசிகிட்டே இருக்கேன், சூடாடிட்ட போது நான் சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன். எல்லாத்தோட ரேட்டு சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. உண்மையாக சொன்னால் ஒரு சூப்பரான பீஃபு இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சாப்பிட்டாவே லைட்டாக ஒரு கடி கடிச்சாவே அந்த ஜூசினஸ் ஃபீல் ஆகும். வீல் கபாப் மஸ்ட்ரே. பாலோட ரேட் வந்து இந்த ஒரு பிளேட் கொடுக்குறாங்க, இந்த ஒரு பிளேட் அதாவது இந்த ஒரு ஷீட்டு அது கொடுக்குறாங்க, அது வந்து 70 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு வீல் கபாப், இதோட ரேட்டும் 60 ருபீஸு. 60 ருபீஸ்க்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒரு எவ்வளோ பீஸ் இருந்தது, ஒரு 10 பீஸ் கிட்ட இருந்துருக்கும். ஸோ நானே நிறைய பேர் சாப்பிட்டேன். ஸோ இதுவும் கண்டிப்பாக மஸ்ட். லாஸ்ட் வந்து கபாபு, இது 60 ருபீஸ், 2 பீஸ் 60 ருபீஸு, சிங்கிள் பீஸ் 35 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள் பீஸ் 30 ருபீஸு, 2 பீஸ் வந்து 60 ருபீஸு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு, எல்லாருமே இதை தான் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட், எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். பீஃப் உங்களுக்கு பிடிக்கும், பீஃப் லவராக இருக்கீங்க, ஆனால் ஒரு பெஸ்ட் பீஃப் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக தாஷமக்கான் இந்த கடைக்கு வாங்க. கபாப்ஸ் எல்லாம் ஒரு பெஸ்ட்டான சென்டர், கபாபுக்கு ஒரு தரமான கடை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு ஒரு கடையில் உங்களை மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பாய். ஓகே, இதில் எது எது என்ன இன்க்ரீடியன்ட்னே தெரில. ஸோ சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு எசிட்டேஷன் இருக்குது. நானே ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன், இது பீஃப் வடையா இல்லை பீட்ரூட் வடையான்னு. ஸோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே செம்ம டெம்ட்டிங்காக இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்னு நம்ம வந்தாவே இதான் ஒரு வெறுப்பு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது.